அடுத்து என்ன கேட்டிருக்காங்க டிபெண்டிங் ஆன் த பாத் அலாங் சார்ஜ் மேலே இருந்து பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பொடன்ஷியல் எடுத்து கீழே பண்ண போறோம் வேற எதுக்குள்ள சொல்யூஷன் கியூவோட வேல்யூ இருக்கு ஆரோட வேல்யூ நான் சொன்ன மாதிரி சென்டிமீட்டர்ல இருக்கதை மீட்டரா மாத்திக்கணும் எப்போவுமே எஸ்ஐ யூனிட்டா மாத்துறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எஸ்ஐ யூனிட் சேஞ்ச் பண்ணாதான் கரெக்டான ஆன்சர் வரும் அது போக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்ல அப்ளை பண்றேன் அப்ளை பண்ணா ஃபோர் 10 டென் டு தவர் ஃபோர் ஓல்ட் அப்படின்னு எனக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிடைச்சிருச்சு இந்த சார்ஜோடது இப்போ இதே இது ஹென்ஸ் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் ஏ சார்ஜ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா செகண்ட் கொஸ்டின் பை தி டெஃபினேஷன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் ஈக்வல் டு த ஒர்க் டன் இன் பிரிங்கிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபைனிட் டு தட் பாயிண்ட் ஹென்ஸ் த ஒர்க் டன் இன் பிரிங்கிங் ஏ சார்ஜ் ஆஃப் டூ 10 டென் டு தவர் மைனஸ் நைன் கோலும் ஃப்ரம் இன்ஃபைனிட் டு த பாயிண்ட் P is ஓகே நார்மலா potential difference பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டூ அதாவது போடுவோம் இங்கே ஒரு பாயிண்ட் என்ன ஆகுது இன்ஃபைனிட் அப்படிங்கும் போது ஜீரோ ஆயிரும் அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கேன் எழுதுவோமா அந்த divided நாட் தான் என்ன அந்த, q0 இஸ் w is க்யூ நாட் டைம்ஸ் வி v, போ போகுது அப்போ இதுல charge நமக்கு தெரியும் potential நமக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சது அப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணா போதும் மல்டிப்ளை பண்ணா போதும் எனக்கு என்ன கிடைக்குது எயிட்டின் எடுத்து போவார் மைனஸ் ஃபைவ் ஜூல் இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் என்ன ஆகுது நடக்குது இப்போ பார்த்த பண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல பார்த்த பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம எதுவும் படிக்கலை அதனாலும் ஆன்சர் டஸ் நாட் the path language நீங்க எந்த பக்கம் வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு அந்த சார்ஜ் இங்கேருந்து நேரையும் எடுத்துட்டு போகலாம் டன்னுக்கு அல்லது நீங்க ஒரு சார்ஜ் எப்படி வளைச்ச உழைச்ச உளச்ச உழைச்சோ எடுத்துட்டு போகலாம் ஓகே அதனால பார்த்த டிபெண்ட் பண்ணி இந்த இதோட டன் இருக்காது அப்படிங்கிறத நம்ம இங்க கிளியர் கட்டாக சொல்லிடணும் தேங்க்யூ